வணக்கம் வெல்கம் டு எஸ்டிசி பயிற்சி மையம் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா லெவல்த் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் கொஷின் ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் வால்யூமில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் ஒன்று பார்க்கலாம் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் வாங்க டாபிக் உள்ள போகலாம் சரி இந்த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனில் அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்பு தான் இவங்க சொல்கிறாங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா the relation ரிலேஷன் standard ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி டெல்ஜி அண்ட் ஈக்வல் கான்ஸ்டன்ட் கே இவங்க ரெண்டு பேருக்கு உண்டான ரிலேஷன் என்னன்னு தான் இந்த கொஷின் சொல்லுவது திட்ட கட்டிட ஆற்றல் மாற்றத்திற்கும் சமநிலை மாறிலி கேவுக்கும் இடையான தொடர்பை இப்போ நம்ம பார்க்கலாம் k that ஆர் equation number 1 டெல்ஜி என்பது ஸ்டாண்டர்ட் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் திட்ட கட்டிலா ஆற்றல் மாற்றம் கே என்பது சமநிலை மாறலி ஈக்லிபியம் கான்ஸ்டன் ஆர் என்பது வாயு மாறலி கேசியஸ் கான்ஸ்டன் டி என்பது வெப்பநிலை இன் கெல்வின் வெப்பநிலை இன் டெம்பரேச்சர் லான் அப்படின்றது ஜீரோ பேஸ்டு லாக் ஓகே தெர்மோடைனமிக்ஸில் என்ன சொல்லுவது வெப்ப இயக்கவியல் விதிப்படி டெல்ஜி நாட் இஸ் டெல் டு நாட் மைனஸ் டி டெல் எஸ் நாட் இது ஈக்குவேஷன் நம்பர் டூ வச்சுக்கலாம் டைனமிக்ஸில் அப்படி ஓகே இந்த ஈக்குவேஷன் நம்பர் டூவை ஈக்குவேஷன் நம்பர் ஒன்றில் போடலாம் அதுக்கு முன்னாடி இந்த டெல் டெல்ஹெச் என்பது எந்த ஆள் ஃபீ குறிக்குது டெல் எஸ் என்பது என்ட்ரோஃபியை குறிக்குது டி என்பது வெப்பநிலையை குறிக்கிறது சரி எடுத்துமே போடுங்க பார்க்கலாம் மைனஸ் ஆர் டி லான் கே இஸ் ஈக்குவல் டு நாட் மைனஸ் டி டெல் எஸ் நாட் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆர்டி அண்ணன் சைடு எடுத்துகிட்டு போகிறோம் அப்போது லான் கே இஸ் ஈக்குவல் டுனஸ் டி டெல் எஸ் நாட் இந்த rt என்னென்று எடுத்துகிட்டு போங்க by பைல and rt ஆர்டி அப்படின்னு கிடைக்கும் நெக்ஸ்டு இந்த டிக்கு இந்த t கேன்சல் பண்ணிக்கலாம் இந்த மைனஸ் இன்சர்ட் பண்ணுங்க ln லாம் கே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆகிறதுலாம் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் ஆகிறதுலாம் மைனஸ் ஆகிடும் மைனஸ் டெல் ஹெச் நாட் டிவைடட் பை ஆர்டி ப்ளஸ் டெல் எஸ் நாட் டிவைடட் பை ஆர் ஓகே தட் இஸ் ஈக்வேஷன் நம்பர் த்ரீ அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் இது ரெண்டு விதமாக நம்மளுக்கு வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது ஒன்று டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்லியும் கிடைக்கும்போது இன்னொன்று இன்டகிரேஷன் பண்ண சொல்லி கிடைக்குது டிஃப்ரென்ஷியல் பண்ணி கிடைக்கிற அந்த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனை டிஃப்ரென்ஷியல் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க இன்டெகல் பண்ண சொல்லி கிடைக்கிற அந்த வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷனை இன்டகிரேஷன் வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் டிஃப்ரென்ஷியல் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டெம்பரேச்சர் டீ வெப்பநிலையை பொறுத்து வகையிடலாம் ஓகே

இதை அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இங்கே டெம்பரேச்சரே கிடையாது ஸோ கான்ஸ்டண்ட்டை நம்ம டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்ல ஜீரோ ஆயிடும் அதனால அதை விட்டுட்டு எழுதலாம் மைனஸ் டல் ஹேச் நாட் டிவைடட் பை ஆர் இது இதில் கான்ஸ்டன்ட் டேர்மு அதனால் இதை தனியாக எடுத்துக்கலாம் இந்த ஒன் பை டீயை மட்டும் நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியல் பண்ணலாம் ஏன்னா டீயை டீயை வச்சு தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் இது இதில் டீ இல்லாதனால தான் இது ஜீரோ ஆயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் டெல் ஹெச் நாட் டிவைடட் பை ஆர் இதை டிஃப்ரென்ஷியல் பண்ணுறதுக்காக எனக்கு ஈஸியாக வேணுன்றதுக்காக மேலே போகலாம் மேலே எடுத்துகிட்டு போக சொல்ல என்ன ஆகும்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் ஒன் மேலே போச்சுன்னா மைனஸ் ஒன்றாக மாறிவிடும் எப்படி சார் அப்படின்னா டி டிவைட் பை டிடி டி பவர் மைனஸ் ஒன் அப்படின்னு மாறிவிடும் டி பவர் மைனஸ் ஒன் இதை எப்படி டிஃப்ரென்ஷியல் பண்ணலாம் மைனஸ் டெல் ஹெச் நாட் டிவைட் பை ஆர் எப்படின்னா மைனஸ் ஒன் இது அப்படியே முன்னாடி வந்துடும் மைனஸ் ஒன் டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்லு டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்லு இந்த மைனஸ் ஒன் முன்னாடி வந்துடும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இதல இன்னொரு minus மைனஸ் ஒன்னை சேர்க்கணும் இதுதான் டிஃப்ரென்ஷியல் பண்ணுற மெத்தட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் டி டெல் ஹெச் நாட் வைட் மைனஸ் டி ஹெச் நாட் பை ஆர் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ஒன் அப்படியே வச்சுக்கோங்க மைனஸ் டூ மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் டெல் ஹெச் நாட் டிவைட் பை ஆர் நெக்ஸ்ட்டு இந்த டி பவர் மைனஸ் டூவை கீழே எடுத்துகிட்டு போங்க அப்போ என்ன ஆகும் ப்ளஸ் ஆனால் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ஆனால் தான் ப்ளஸ் ஆகிடும் ஓகே ஃபைனலி அங்கே என்ன இருக்குது பாருங்கள் டிவைடட் பை டிடி லான் கே இந்த டிடியை இந்த சைடு எடுத்துகிட்டு வாங்க அப்போ என்ன இருக்கும் டி லான் கே இந்த பக்கம் வந்துச்சுன்னா டிடி நான் பக்கம் எடுத்துட்டு டெல்ஹெச் நாட் டெவைட் பை ஆர் ஒன் பை டி ஸ்கொயர் டிடி த இஸ் இக்குவஷன் நம்பர் ஃபோர் இதுதான் வகையோட சொல்ல நம்மளுக்கு கிடைச்ச வாண்ட் ஆஃப் சமன்பாடு இந்த டிஃப்ரென்ஷியல் வாண்ட் ஆஃப் இக்குவேஷன் இன்டெகிரேட் பண்ண சொல்ல எப்படி நம்மளுக்கு வாண்ட் ஆஃப் இக்குவேஷன் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் டூ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் எடுக்கலாம் அப்போ டூ டிஃப்ரெண்டான சமநிலை மாறிலே கிடைக்கும் ஆன் இன்டெகிரேட்டிங் த ஈக்குவேஷன் நம்பர் ஃபோர் பிட்வீன் டி ஒன் அண்ட் டி டூ வித் த ரெஸ்பெக்டிவ் ஈக்வல் பிரியம் கான்சென்ட் கே ஒன் அண்ட் கே டூ அப்போ டி ஒன் டி டூன்னு டெம்பரேச்சர் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக எடுத்தோம்னா சமநிலை மாதிரி கே ஒன் கே டூ அப்படின்னு கிடைக்கும் இதை வச்சு நம்ம எப்படி என்டர் பண்ணலாம் ஈகுவேஷன் நம்பர் ஃபோரை அப்படின்னு நம்ம என்டர் பண்ணலாம் டி லாகின் லான் கே இஸ் ஈக்வல் நாட் டுவைட் பை ஆர் ஒன் பை T ஸ்கொயர் டாட் டிடி இப்படி தான் That தட் equation number நம்பர் ஃபோர் இது நம்ம integral போடலாம் integral டி லான் கே லிமிட்ஸ் என்ன அப்படின்னா இங்கே கே சமநிலை மாறலி அதனால் கே ஒன் கே டூ அப்படின்னு லிமிட்ஸ் போடலாம் நெக்ஸ்ட்டு இன்டகரல் ஹெச் நாட் divided பை ஆர் ஒன் பை டி ஸ்கொயர் டாட் டிடி ஸோ இங்கே சமநிலை மாரி integral பண்ணுறேன் இந்த இடத்துல temperature integral பண்ணுறேன் அப்போ T டி ஒன் டி டூ இதனுடைய லிமிட்ஸ் நம்ம இப்படி போடலாம் நெக்ஸ்ட்டு டி integral பண்ண சொல்ல அதாவது இது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் போகிறேன் ஓகே இதை நம்ம integral பண்ணுவோம் integral டிஎக்ஸ் டிஎக்ஸ் இன்டரல் பண்ண சொல்லோம் எக்ஸன்னு கிடைக்கும் அப்போது இன்டர்ல் டி லான் கே இப்போ பாருங்களேன் இது எக்ஸ் மாதிரி வச்சுக்கங்களேன் இது டிக் டி இருக்குது இன்டர்ல் இன்டெர்ல் இருக்குது இது எக்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸ் மட்டும்தான் கிடைச்சிச்சு அப்போது இங்கே லான் கே தான் கிடைக்கும் ஓகேவா அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இன்டர்ல் பண்ண சொல்லோ லான் கே தான் கிடைக்கும் லிமிட்ஸ் என்ன இருக்குது K1 AND K2 கே டூ நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டேம்லாம் வெளியெடுத்துடலாம் டெல்ஹெச் நாட் டிவைட் பை ஆர் கான்ஸ்ட் கான்ஸ்டன்ட் டேமாக இருக்குது அதை வெளியெடுத்துடலாம் அப்போ இன்டகரால் டி ஒன் டி டூ என்ன இருக்குனா 1 பை டி ஸ்கொயர் டாட்டு டிடி நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் இது மேலே எடுத்துகிட்டு வந்தால் டி பவர் மைனஸ் டூன்னு கிடைக்கும் இதுவும் அப்படியே வச்சுக்கலாம் அதெல்லாம் கான்ஸ்டன்ட் இது எதுவும் பண்ண முடியாது அப்படியே வச்சுக்க டெல் நாட் டிவைட் பை ஆர் இதை மேலே எடுத்துகிட்டு வந்தால் டி பவர் மைனஸ் டூ நெக்ஸ்ட்டு இன்டர்வல் பண்ற மாதிரிங்க பண்ணலாம் எப்படி எப்படினா இதில் ஒன்று ஆட் பண்ணி அப்படியே அந்த பவர் எடுத்துட்டு வந்து கீழே போடலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு இன்டர் எக்ஸ் பவர் இந்த என்ன அப்படியே எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் பவரில் ஒன்று ஆட் பண்ணி அந்த பவரில் இருக்கிற மொத்த டேம் எடுத்துட்டு வந்து போடணும் இது ஒரு ஃபார்ம்லா இங்கே பாருங்க எக்ஸ் இருக்கிற இடத்துல டி இருக்கு என் இருக்கிற இடத்துல மைனஸ் டூ இருக்கு அப்படியே அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டி அப்படியே பவரில் இருக்கிறது அப்படியே போடுங்க இந்த டி பவர் மைனஸ் டூ அப்படியே போடுங்க தட் இஸ் எக்ஸ் பவர் என்னென்னு வச்சுங்க பவரில் என்ன பண்ணணும்னா ஒன்னே ஒன்று ஆட் மட்டும் பண்ணணும் ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணி செகண்ட்டு கீழே அந்த மொத்த டேர்ம் பவரில் இருக்கிற மொத்த டேம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே போட்டுக்கணும் ஸோ இன்டர்வல் முடிஞ்சிச்சு இன்டர்வல் பண்ண சொல்ல இந்த டிடி ஒன் ஆகிடும் ஸோ அதனால் ஒன் இன்ட்டு சம்திங் சம்திங் நெக்ஸ்ட்டு டெல் ஹெச் நாட் டிவைடட் பை ஆர் ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம் டி பவர் மைனஸ் ஒன் டிவைட் பை மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன் மேலே வந் மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க டெல் ஹெச் நாட் ஆர் இந்த மைனஸை மேலே எடுத்துகிட்டு வந்தால் இங்கே போட்டுக்கலாம் அப்போ டி பவர் மைனஸ் ஒன் இந்த டி பவர் மைனஸ் ஒன்று கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க இந்த டி பவர் மைனஸ் ஒன்று கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க மைனஸ் டெல் ஹெச் நாட் டோடடட் பை ஆர் ஒன் பை டி டெம்பர லிமிட்ஸ் போடுங்க ஓகே அந்த லெஃப்ட்ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லான் கே கே ஒன் கே டூ மைனஸ் டெல் ஹெச்னால் டபுள் பை ஆர் இங்கே என்ன இருக்குது ஒன் டொபிள் பை டி லிமிட்ஸ் எல்லாம் சப்ஜெக்ட் பண்ணு இந்த கேன்றது ஒரு டெம்பரவரியான ஒரு கண்டென்ட் தான் ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் போடுவோம் then second lower limit போடணும் லோயர் லிமிட் போட சொல்ல மைனஸ் போட்டு தான் போடணும் இப்போ பாருங்கள் லான் கே அப்படியே எழுத எடுத்துகிட்டு வந்து போடும் இப்போடுங்க போகலாம் கே எடுத்துகிட்டு கே டூ லோயர் லிமிட் போட சொல்ல நான் என்ன பண்ண சொன்னேன் மைனஸ் போட சொன்னேன் ஸோ மைனஸ் போட்டுக்கலாம் ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் டெல் ஹச் நாட் டிவைடட் பை ஆர் ஓகே டீன்னு வர இடத்துல நான் என்ன பண்ண சொன்னேன் டி டூ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் தென் நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட் அப்போது 1 divided பை டி மைனஸ் ஒன் divided பை டி ஒன் ஓகே நெக்ஸ்ட்டு மைனஸ் டெல் ஹச் நாட் R பை ஆர் நான் இதை கிராஸ் simplify பண்ணலாம் first பண்ணலாம் ஃபஸ்ட்டு இது நெக்ஸ்ட்டு இது அண்டு தேர்டு இது ஒன் இன் T1 T2 பை டி ஒன் டி அப்படின்னு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த மைனஸை உள்ளே இன்சர்ட் பண்ணால் என்ன ஆகும் மைனஸாக இருக்கிற இடம்லாம் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் இருக்கிற டேம்லாம் மைனஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் நான் உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறேன் டெல் ஹெச் நாட் டிவைடட் பை ஆர் என்ன இருக்கும் இந்த மைனஸு இங்கே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும் இங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் நான் என்ன பண்ண போகிறேன் ப்ளஸ் டேமாக ஃபஸ்ட்டே எழுதுறேன் ஏன்னா மைனஸ் மல்டிப்ளை பண்ண சொல்ல இது ப்ளஸ் ஆகிடும்ல அப்போது ப்ளஸ் டேமாக ஃபஸ்ட்டு எழுதுறேன் இது மைனஸ் ஆகிடும்ல மைனஸ் டம்மாக செகண்ட் எழுதுறேன் ஒரு ஸ்டெப்பை ஷார்ட்டாகவே போட்டேன் உரியலனா கேளுங்க நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு இங்கே ஏற்கனவே என்ன இருக்குன்னா லான் கே டூ மைனஸ் கே ஒன் இருக்கு ஓகே இப்போ அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் இந்த லாகை நான் எக்ஸ்டென்ட் பண்ணி எழுத போகிறேன் ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுவோம் மல்டிப்ளை பண்ண சொல்லும் லான் கே டூ மைனஸ் லான் கே ஒன் நம்மளுக்கு லாகர்தம் ஃபார்ம்லா தெரியும் மைனஸ் ஆந்தால் டிவைடட் ஆகும் பிளஸ் ஆந்தால் மல்டிப்ளை ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணப் போகிறோம் அந்த மைனஸ் எடுத்துட்டு டிவைடில் போடப் போகிறோம் நம்மளுக்கு லாகர்தம் ஃபார்ம்லா என்ன சொல்லுவதுன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி இஸ் ஈக்வல் டு லாக் காமனாக போட்டுட்டு ஏ டிவைட் பை பி அப்படின்னு சொல்லுங்க சரியா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லாக்ர்த்தமாக மாற்றலாம் எப்படி

ஜீரோ பேஸ்டு லாகதம் லாக் அப்படின்னு சொன்னேன் லானை லாகாக மாற்றலாம் இது ஈக்குவேஷனில் வைப்பாங்க இதை கால்குலேஷனில் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணலாம் அந்த லாகை லாகாக மாற்றணும்னா டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ண சொல்ல லான் லாகாக மாறும் அப்போ நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணலாம் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ லாக் ஆஃப் கே டூ பை கே ஒன் H0 நாட் by பை ஆர் டி டூ மைனஸ் டி ஒன் T2 இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கீழே எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கீழே போய்டும் ஓகே லாக் ஆஃப் கே டூ பை கே ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹச் நாட் டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ த்ரீ ஆர் டி டூ மைனஸ் டி ஒன் டிவைட் பை டி ஒன் டி டூ ஸோ ஃபைனல் ஈக்குவேஷன் ஃபைவ் ஸோ நம்ம இன்டகிரல் பண்ண சொல்ல கிடைச்ச வாண்ட் ஆஃப் equation ஸோ நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியல் பண்ண சொல்லியும் கிடச்சிது integration பண்ண சொல்லியும் கிடச்சிது ஈக்குவேஷன் நம்பர் ஃபைவ் இஸ் நவ் ஆஸ் இன்டகிரேட் ஃபார்ம் ஆஃப் வாண்ட் ஆஃப் ஈக்வேஷன்வேஷன் நம்பர் ஃபோர் இஸ் நோஸ் டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் வாண்ட் ஆஃப் ஈக்வேஷன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எஸ்டிசி அகாடமி செய்யற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுபோல் வீடியோக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி